அதில் நிறைய நிமிஷம் உனக்கு ஃபர்ஸ்ட் திலக வச்ச அண்ணா வந்து ஒரு முட்டையை எடுத்து வச்சு நட்டமாக சொம்பளை ஊற்றிக்கிறாரு. கற்று இன்னொரு முட்டையை ஊற்றிக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸடு கம்பம் மாரி மிக்ஸடு வச்சுக்கிறாரு. ஆல்ரெடி பண்ண பட்டர் ஊற்றிட்டு அதுலேயும் அந்த முட்டையை போட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ரெண்டு பிரெட் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரெட் கோல்டன் கலர் ஆகுதுக்குள்ளே நம்ம பேருக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பிரெட் நல்லா பட்டரை வச்சு பட்டர் நல்லா உரிக்கிறார், அதில் லைட்டாக வெங்காயத்தை போட்டுக்கிறாரு. கோல்டன் கலர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரெட் ஆம்லேட்டை திருப்பி போட்டுக்கிறாரு. அதுக்கடுத்து வெங்காயத்தில் வந்து ஒரு கிண்ண ஒரு கப்பு அரிசியை போட்டு சாப்பாடு போட்டுக்கிறாரு. அதை பச்சை மிளகாவும் அவர் ஸ்பெஷல் சாசம் போடுகிறார். அப்புறம் ஸ்பெஷல் பிரியாணி பவுடரும் போடுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அதில் கீ வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ போட்டு நல்லா கீ ரோஸ்ட் மாரி நல்லா போட்டு பரட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு. அதுக்கடுத்து ஒரு முட்டையை துண்டாக வெட்டி போட்டு அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க. அடுத்து பிரெட் ஆம்லேட்டில் மெயின் விஷயம் வந்து அதை வந்து அந்த சாப்பாட்டில் வச்சுட்டு அதை நம்ம டப்பாவில் போட்டு அந்த ஒரு ரெண்டு முட்டையும் எடுத்து வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அதில் போட்டு மெரி கிசான்ஸ் வச்சுக்கிறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பண்ணிட்டா பை டாட்டா சி.